சினி சமூகநேயர்களுக்கு வணக்கம். நடிகர் நடிகைகளுக்கு எவ்வளோ தூரம் ரசிகர்கள் இருக்காங்களோ அதே மாதிரி தான் பிஜிக்கும் நிறைய ரசிகர்கள் இருப்பாங்க. அப்படி எல்லார்கிட்டயும் நல்ல இடம் பிடிச்ச பாவனா அவங்களை மறக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் தமிழ் நிகழ்ச்சிகளை இவங்க வந்து ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்போர்ட்ஸ் இந்த சைடு போயிட்டாங்க. அங்கேயும் அவங்களுக்கு ரொம்ப நல்ல வரவேற்பு கிடைச்சது. சமீபத்தில் பாவனா அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க வந்து திரும்பி வந்திருக்காங்க. மறுபடியும் அவங்களுடைய தொகுப்பாளர் வேலையவே திருப்பி எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். நிறைய பேர் அவங்க கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்களா, நீங்க இனி இந்த டிவிக்கு வரவே மாட்டீங்களா அப்படின்னு. அதுக்கு இவங்க பதில் கொடுத்திருக்காங்க, இல்ல நான் இனி அந்த டிவி பக்கமே வரமாட்டேன். ஏன் அப்படின்னா, அவங்க ஸ்டைல் வேற, நம்ம ஸ்டைல் வேற. அவங்க ரொம்ப காமெடியா இப்ப கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப நான் மறுபடியும் பழச மறுக்க கூடாது அப்படிங்கறதுக்காக என்னுடைய தொகுப்பாளர் வேலையிலேயே இறங்கிட்டேன். இப்ப நான் ரொம்பவே சந்தோஷமா அந்த டீம் கூட சேர்ந்து என் வேலையை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க. இதுக்கு ஃபேன்ஸும் நிறைய கருத்துக்களை பதிவிட்டு வராங்க. பெட்டியை வச்சு, பெட்டிக்குள்ள பணத்தை வச்சு, வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரையும் வெளியில வர சொல்ல பிக் பாஸ் வந்து நிறைய பிளான போட்டாலும் வீட்டுக்குள்ள இருந்து யாருமே அந்த பெட்டியை எடுக்க மாட்டேங்கிறாங்க. சோ பெட்டியில இருக்க பணத்தை அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இந்தாங்க 5 லட்சம், இந்தாங்க 7 லட்சம் அப்படின்னு சொல்லி பணத்தையும் மாத்தி மாத்தி பிக் பாஸ் வச்சுட்டே இருக்காரு. நிருப்பு அவர் சொன்னது போல 25 லட்சத்தை தாண்டி இந்த பணம் போயிரும் போலயே. அந்த அளவுக்கு பிக் பாஸ் பிளான் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணாலும் அந்த பெட்டியை யாருமே இப்ப வரைக்கும் எடுக்கல. 25 லட்சமே அதுல இருந்தாலும் நான் இந்த பெட்டியை கடைசி வரைக்கும் எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு நிருப்பு ஒரு விஷயத்த சொன்னாலும் பாவனி அவங்களும் சிபி அவரும் ரொம்பவே சைலண்டா இருக்காங்க. தாமரை அவங்க தான் பெட்டியை வந்து ஃபர்ஸ்ட் காசு அப்படின்னு சொன்னதும் அவங்க வந்து எடுப்பாங்க, இந்த பணம் பிரச்சனையெல்லாம் அவங்களுக்கு இருக்கு அதனால அவங்க எடுப்பாங்கன்னு தாமரை அவங்களை பத்தி நிறைய பேர் பேசினாலும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன், நான் நல்லா விளையாடுவேன் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் அவங்க இன்னுமே வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்காம இருக்காங்க. இதுல இருந்தே தெரிஞ்சிருச்சு தாமரை அக்கா அவங்க கடைசி வரைக்கும் வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் கடைசியில எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு ஏதாவது ட்விஸ்ட் வச்சாலும் வைப்பாங்க. அந்த ட்விஸ்ட்ல கண்டிப்பா பாவனி அவங்களும் நிருப்பு அவங்களும் ஒருவேளை டக்குன்னு நாங்க எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி பேச்சுகளும் போயிட்டு இருக்கு. சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பெட்டியை யார் எடுப்பாங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தினவோ அதை ஷேர் பண்ணிக்கோங்க. இப்ப வரைக்கும் இந்த பெட்டியை யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க, எடுக்கல அப்படிங்கிற நியூஸ் தான் இப்ப வரைக்கும் வந்திருக்கு. இந்த மணி டாஸ்க் எப்பதான் முடியும், இந்த முடிவுல என்னதான் ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம தமிழகத்துல இந்த ஒமைக்ரான் பாதிப்புனால சில விஷயங்களை தமிழக அரசு கட்டுப்பாடுகளா வெளியிட்டு இருக்காங்க. அதுல இந்த தியேட்டரும் 50% கட்டுப்பாடுகளோட தான் இனி வந்து இயங்கும்னு சொல்லியிருக்காங்க. RRR படம் ஒரு பக்கம் தள்ளி போச்சு, வலிமை படம் அப்படி ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற பயம் ஃபேன்ஸுக்கு இருந்தாலும் வலிமை படம் சொன்ன நாள் சொன்ன தேதியில கண்டிப்பா ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இப்ப அதுக்கான வேலைகள் எல்லாம் ரொம்பவே தீவிரமா போயிட்டு இருக்கு. இப்ப இன்னொரு விஷயமும் சோசியல் மீடியாஸ்ல போயிட்டு இருக்கு. இந்த படத்துல ப்ரொடியூசரா இருக்கிறார் இல்லையா, ஜி என் அன்புச்செழியன், அவருடைய மகள் அவங்களுக்கும் சன் IAS அகாடமியோட நிறுவனர் அவருடைய மகனுக்கும் கூடிய விரைவில் திருமணம் நடக்க இருக்கிறதா சில நியூஸ் எல்லாம் இப்ப வந்து சோசியல் மீடியாஸ்ல பேசிட்டு இருக்காங்க. சோ இந்த திருமணத்துல எல்லாருக்குமே அழைப்பு இருக்கு. அதுல அஜித் அவர்களுக்கும் அழைப்பு இருக்கு. சினிமா பிரபலங்கள், அரசு அதிகாரிகள்னு நிறைய பேர் கலந்துகிட்டு பிரம்மாண்டமா இந்த திருமண விழா வந்து கண்டிப்பா வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கு. திருமண தேதி கண்டிப்பா சோசியல் மீடியாஸ்ல வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு வாழ்த்துக்களையும் நெட்டிசன்கள் இப்ப ஷேர் பண்ணி வராங்க. இது பற்றி உங்களுடைய கருத்து என்னவோ அதையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல உங்களுக்கு பல அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.